வணக்கம். சற்று முன் வெளியின காலை 8 மணி முக்கிய செய்திகள். 12/11/2021 இன்றைய வெள்ளிக்கிழமை காலை முக்கிய செய்திகள். காற்றழுத்தம் சென்னையில் கரையை கடப்பது முதன்முறை. இறைச்சியுடன் கூடிய தலைக்காற்று பலமாக வீசியதால் மக்கள் அச்சம். மரங்கள் செடிகளை வேரோடு சாய்த்துள்ளது. புதிய புயல் சின்னம் தப்புமா தமிழகம். வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நேற்று கரையை கடந்த நிலையில் நாளை புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகிறது. வீட்டின் சென்சார் கதவு பூட்டி கொண்டுள்ளதால் இரவு முழுவதும் சிக்கி தவித்த தொழில் அதிபர் குடும்பத்தை மீட்ட தீயணைப்பு வீரர்கள் ஜன்னல் கிளியை உடைத்து உள்ளே புகுந்துள்ளனர். கடன் மோசடிகள் வங்கிகளில் வாராக்கடன் விளைவுகள் குறித்த தலையங்கள். இபிஎஃப்ஓ ஊழியர்களுக்கு குட் நியூஸ். விபத்து மரணம் ஏற்பட்டால் குடும்ப உறுப்பினர்களுக்கு இரட்டிப்பு தொகை கிடைக்கும் என கூறப்பட்டுள்ளனர். அப்பாடா, சென்னையை அருகே கரையை கடந்தது காற்றழுத்த தாழ்வு பகுதி. வெள்ளக்காடாக மாறியது சென்னை. 6ஆம் தேதி முதல் பெய்த கனமழை காரணமாக சென்னையில் அனைத்து பகுதியிலும் வெள்ளக்காடாக மாறியது. மழையில் உயிருக்கு போராடிய இளைஞரை தோளில் தூக்கி வந்து காப்பாற்றிய பெண் போலீசார் இன்ஸ்பெக்டர் ராஜேஸ்வரி. லாரி ஓட்டுநரிடம் கழுத்தில் கத்தியை வைத்து மிரட்டி பணம் பறிக்க முயன்ற கும்பல் மடக்கி பிடித்து தர்மடி கொடுத்த பொதுமக்கள். நாமக்கல் மாவட்டத்தில் சற்று முன் பரபரப்பு. வேலூர் ராணிப்பேட்டையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தீவிரமாக நடைபெற்று வருகிறது. வடகிழக்கு பருவமழையொட்டி வேலூர் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளதால் இந்த இரு மாவட்டங்களில் முன்னெச்சரிக்கை ஏற்பாடு தீவிரமாக நடக்கப்பட்டு வருகிறது. கனமழையால் குடியிருப்புகளை சூழ்ந்த தண்ணீர், பொதுமக்கள் வெளியே வர முடியாமல் தவிப்பு. திருவள்ளூர் மாவட்டத்தில் தொடர் மழை காரணமாக அனைத்து பகுதியிலும் வெள்ளக்காடாக காணப்பட்டுள்ளது. நன்றி, வணக்கம்.